கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:6. Luke 20:6. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால், ஜனங்கள் எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி. இப்போ அடுத்தது என்ன? முதல்ல தேவன்கிட்டருந்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை விசுவாசிச்சிருக்கணும், தேவ பயம். ஆனால் என்ன பயம் இல்லை இப்போ அவங்ககிட்ட? தேவ பயம் இல்லை, மாறாக என்ன பயம் இருக்குது? மனுஷரை குறித்த பயம் இருக்குது. இப்போ அவங்களுடைய காரியம் என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன, யோவான் தீர்க்கதரிசின்னு ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்தாங்க. யோவான் சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று சாட்சி சொன்னார், இவர் தான் உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுத்தது யாரு? யோவான் ஸ்நானகன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது மத்தேயு 11:11 ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஸ்திரிகளில் பிறந்தவரில் அவரை போல ஒரு பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு. அதனால் அவர் வந்து, யோவான் ஸ்நானகன் வந்து லைக் எ நேஷனல் ஹீரோ, அவர் தேசத்தினுடைய ஒரு வீரன், அவர் தான் வந்து பெரிய ஆள். அப்படி இருக்கும்போது அவரை பற்றி இவங்க சொல்ல முடியாது. நீங்கள் மத்தேயு 14:5 பாருங்கள், ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். எப்படி? ஏரோதே பயந்தாரு. தேசாதிபதி ஆகிய ஏரோது யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய நினைச்சா கூட, ஏன்னா யோவான் ஸ்நானகன் ஏரோதை குறித்து அவர் தவறுதலா நீ செய்வது தவறு என்று பிரசங்கம் பண்ணும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம், ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகன் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு. அப்போ இவங்களுக்கு என்ன பயம் இருந்தது? மனித பயம் இருந்தது. அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாது, இந்த மனிதர்களுக்கு மத்தியில் யோவான் ஸ்நானகன் வந்து தேவன்கிட்டருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ ஏன் விசுவாசிக்கலைன்னு கேட்பாரு. மனுஷங்கிட்டருந்து வரல, தேவன்கிட்டருந்து வரலன்னு சொல்லி சொன்னால், மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், மனுஷரால் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள கல்லறிவாங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்தவர்களாய். நீங்கள் நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் ஒரு கூட்டம் ஜனங்களுக்காக பயப்படும்போது அவர்களுக்கு தேவ பயம் இல்லாமல் போய்விடும். அதனால் அவங்க என்ன பண்ணிருச்சு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மனுஷனால் உண்டாயிருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, இவர்களுக்கு தேவ பயம் இல்லை, மனித பயம் இருந்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய எத்தனைக்கும் போது, சரி இது தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது அதற்கு கீழ்ப்படிய முடியாதபடி உங்களுக்கு வரக்கூடியது என்ன பயம்? தேவ பயமா இல்லை மனுஷ பயமா? இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பாதாளம் போக போகிறாங்க, நித்தியத்துக்கு அழிய போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல பயம் வருவதற்கு காரணம் என்ன? மனுஷ பயம். எங்கே அவங்க உங்க கூட பேசாமல் விட்டுருவாங்களோ, எங்கே அவங்க போய் உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து உங்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ, இல்லை உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம், மனுஷ மேலே பயம் வர்றதுனால தான் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது இந்த காரியத்தில் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு காரியத்திலையும் உங்களால் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? மனுஷ பயம். சவுல் எதற்காக குறித்த காலத்திற்கு முன்பாக பழியை தானே கொண்டு போய் கொடுத்தாரு? ஏன்னா மனுஷங்க முன்னாடி ஒரு பயம் வந்துச்சு, எல்லாரும் மனுஷங்க போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மனுஷ பயம். சாமுவேல்ட்ட என்ன சொல்கிறாரு? மனுஷ பயம், அதனால தான் நான் செஞ்சேன். அடுத்து சாமுவேல் வந்து கண்டிக்கும் போது என்ன சொல்கிறாரு? அது நீ என் கூட வர்ற மாதிரி வா, ஏன்னா மனுஷர்கள் அப்போ தான் என்னை மதிப்பாங்க. எப்படி மனுஷங்க என்னை அப்படி தான் மதிப்பாங்க?
எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். என்னைக்கு நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுறீங்களோ அப்போ தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் ஒன்று தேவனை பிரியப்படுத்த முடியும், இல்லைன்னா மனுஷனை தான் பிரியப்படுத்த முடியும். அதனால்தான் கலாத்தியர் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறார், நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், மனுஷனையா தேவனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு. எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் மனுஷ பயத்தை விட்டு தேவனுக்கு பயந்து வாழும்போது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ்வீர்கள். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இன்றையிலிருந்து ஆண்டவரே, எந்த மனுஷனை குறித்தும் எங்களுக்கு பயம் இல்லாதபடி, ஆம் ஆண்டவரே, உம் ஒருவருக்கே பயந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அந்த மனுஷ பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம்.